இந்த போராட்ட அறிவிப்பில் நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதுக்கப்புறம் இந்துஸ்தான் பயோடெக் விவகாரம், உணவுப் பொருட்களினுடைய விலைவாசி, குடும்பங்களுக்கு 7500 ரூபாய் கொடுப்பது, அப்புறம் 10 கிலோ உணவு தானியங்கள் இந்தியா முழுவதும் வழங்குவது என்ற நிறைய விஷயங்கள் குறிப்பு. இதில் ஒன்றொன்றா விவாதிப்போம். முதல்ல இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பற்றி குறிப்பிடும் பொழுது, அதில் நீங்கள் ஒரு இடத்துல 40 ரூபாய்க்கு டீசலும் 50 ரூபாய்க்கு பெட்ரோலும் விற்பனை செய்ய முடியும் என்று சில அறிஞர்கள் கூறுவதாக குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வந்து முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய இந்த மதிப்பு கூட்டு வரி மற்றும் டாக்ஸ்னால தான் நடக்குது அப்படின்றது, இதை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? 40-50 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஒன்றிய அரசாங்கம் நேர்மையோடு நடந்து கொண்டால் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1/4/2002 அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக, யஸ்வந்த் சின்ஹா ஃபினான்ஸ் மினிஸ்டராக, ராம்நாயக் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தபோது தான் அவங்க இதை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெட்ரோலிய பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டிலிருந்து நீக்குவது, அதுக்கு முதல்ல இதாக பெட்ரோலை மட்டும் நீக்கிறது, டீசலையோ மற்றதையோ பண்ணுறதில்லை. அப்போ இடதுசாரி கட்சிகள் நாங்கள் சொன்னோம், இவங்க வந்து நேர்மையற்றவர்கள், சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமா இருக்கும். இவங்க இப்போ சொல்லும்போது தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறைஞ்சா குறையுன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அதுக்கு பின்னால் நரேந்திர மோடி இன்னும் உருக்கத்தோடு பேசுவார் இல்லையா. அப்போ 2014 அவர் என்ன சொன்னார்னா, அவர் இன்னொன்று என்னென்னா, அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கிற போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து இப்படியெல்லாம் பண்ணால் குஜராத்துக்கு மட்டுமே எவ்வளவு தாங்க வேண்டியது இருக்குது, குஜராத் மக்கள் மட்டுமே நாங்கள் வந்து ஒரு 2000 கோடி கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கு, இது என்ன அரசாங்கம் இதை கூட அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதனால் பொதுவாக மத்தியதர வர்க்கம் இவ்வளவு பெரிய ஆள் பொய் சொல்லுவாரா, வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு ஜோக் வர்றது மாதிரி நரேந்திர மோடி பொய் சொல்லுவாரான்னு கேட்டாங்க. பட் அவர் அவங்க எதுவும் நேர்மையாக சொல்ல மாட்டாங்கங்கிறத அவங்களுடைய தத்துவார்த்த நிலைப்பாட்டிலிருந்து தொடர்ச்சியாக கவனித்து வந்தவர்களுக்கு தெரியும். எனவே தொடர்ச்சியான இயக்கங்களை எல்லாம் நடத்தினோம். அதேமாக அவங்க சொல்லும்போது, அவங்க இப்படி சொல்லும்போது, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் அதன் மூலமாக கிடைக்கிற லாபத்தை பொதுமக்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த இடதுசாரிகள் பாருங்கள், பொதுமக்கள் மேலே அவங்க நலனில் அக்கறை இல்லாமல் இப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து கொண்டே வருது. அப்படி குறையிறது சாதாரண மக்களுக்கு கிடைக்காம பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கலால் வரியை கூட்டுறாங்க. கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, அதாவது 2014-15 இவங்க வரும்போது பெட்ரோலுக்கு கலால் வரி 9.48 ரூபாய் இருந்தது. இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32.90 ரூபாய். நீங்கள் ஆளலாங்க பீரியட் வந்தது ஒரு தொகை இருக்குது, இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும், இந்த 6 வருட காலத்தில் மட்டும் இவங்க உயர்த்தினது 23.42 ரூபாய், மொத்தம் 32.90 ரூபாய். டீசலோட கலால் வரி வந்து இவங்க வரும்போது 3.56 ரூபாய் இருந்தது, இப்போ 31.80 ரூபாய். இப்போ உயர்த்தினது மட்டும் 3.56 ரூபாய் இருந்ததை இந்த உயர்த்தின தொகை இந்த காலத்தில் மட்டும் 28.24 ரூபாய். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும், 33 ரூபாயை குறைச்சிட்டிங்கனாலே எவ்வளோ வந்துடும், 66 ரூபா வந்துடும். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்கிறது இந்த மாதிரியான விலையை, அப்புறம் பேஸ் ப்ரைஸையும் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த விலையும் அதாவது அடிப்படை விலைன்னு நிர்ணயிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் ஒரு திருட்டுத்தனம் இருக்குது. நான் திருட்டுத்தனம் என்கிற வார்த்தையை ரொம்ப கான்சியஸாக தான் பயன்படுத்துகிறேன் தவிர ஃப்ளோவில் இல்லை. அதாவது நீங்கள் கச்சா எண்ணெய் தான் வெளிநாட்டிலேருந்து வாங்குறீங்க, அப்போ கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் என்ன விலை இருக்குது, அது பயணத்தில் வரும்போது ஏற்படுகிற இழப்பு, அப்புறம் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு வரும்போது ஏற்படுற வாகன செலவு, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இந்திய அரசாங்கம் அப்படி பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பெட்ரோல் டீசல் விலையை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா, இவங்க கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்து அதை சுத்திகரித்து பண்ணால் கூட யாரும் பெட்ரோல் டீசலை பெரும்பாலும் நேரடியாக இறக்குமதி பண்ணுறதில்ல, ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தால் வழி, ஏன்னா அது இழப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வதேச சந்தையில் பெட்ரோல் வாங்கியதாக, இன்றைக்கி சர்வதேச சந்தையில்
பெட்ரோல் விலை என்னவா இருக்கும்னு வச்சுக்கிட்டு அதை நம்ம கப்பலில் இங்கே கொண்டு வந்தோம்னா ஆவியாகிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுவே பெரிய மோசடி என்பது ஒரு அடிப்படையான காரணம். மூணாவது விஷயம், கடந்த மார்ச் மாதம் வந்து அனுராக் தாக்கூர் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பாராளுமன்றத்தில் சொன்ன பதிலில் ஒன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மத்திய அரசினுடைய மொத்த வருவாயில் இதுக்கு முன்னால் 2014-15 எப்படி இருந்ததுன்னா, பெட்ரோலிய பொருட்களின் மூலமாக வரிகளின் மூலமாக வருகிற பங்கு, அதாவது 100 ரூபா உங்களுக்கு வரி வருவாய் வந்ததுன்னா அதில் 5 ரூபா 40 பைசா மட்டும்தான் பெட்ரோலிய பொருட்களின் மூலமாக வருகிற டேக்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 12.2% இருக்குது. அப்போது நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒட்டுமொத்த வரி வருவாயில், மத்திய அரசினுடைய வருவாயில் 2 மடங்குக்கும் அதிகமான தொகை இந்த காலத்தில் சாதாரண மக்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கு என்பதை தான் நீங்கள் பார்க்கணும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் சில பகுதி பிரித்து கொடுப்பாங்க மாநிலங்களுக்கு. நீங்கள் வந்து டிவிசிபிள் பூல்னு சொல்லுவாங்க, மத்திய அரசு நம்மகிட்டருந்து எவ்வளோ தான் வரியை வாங்கினாலும் அதுலேருந்து எவ்வளோ வரி மாநிலங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கறதுன்னு ஒரு வகை வச்சுருக்காங்க. அதில் என்னென்னா இந்த செஸ் சர்சார்ஜ், கூடுதல் வரி மேலதிக வரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பணத்தை வந்து பிரித்து தர்றதில்லை மாநிலங்களுக்கு. அது என்னென்னா 2011-12 10.2% இருந்தது, இப்போ வந்து 21% பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா, ஒரு பக்கம் அநியாயமாக மக்கள் மீது வரி போடுவது, இன்னொரு பக்கம் அந்த வரியினுடைய பலன் எதுவும் மாநிலங்களுக்கு போய் சேராமல் பார்த்துக்கொள்ளும் என்கிற நோக்கத்திலேருந்து தான் அவங்க பண்ணுறாங்க. எனவே தான் நம்ம சொல்கிறோம் அதை குறைக்கணும். அது இன்க்லாப் கவிதை ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்க்லாப் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், போடு போடுன்னு சொன்னால் மயில் கூட இறகு போடாது, போடு போடுன்னு போட்டால் தான் போடும் அப்படின்னு. போடு போடுன்னு மக்கள் போடாமல் மோடியெல்லாம் அவ்வளவு ஈஸியாக இறங்கி வர மாட்டார். எனவே மக்களுடைய போராட்டம் தான் அதை சாத்தியமாக்க முடியும். எந்த மோடி வந்து 50% தான் நான் வந்து தடுப்பூசி பர்ச்சேஸ் பண்ணுவேன், நான் கொள்முதல் பண்ணுவேன், மாநிலங்கள் மீதியை பண்ணிக்கணும்னு சொன்னாரோ, அதே மோடியை மாநில அரசுகள் ட்ரை பண்ணாங்க, மக்கள் போராடினாங்க, ஒரு நடந்த தேர்தலில் பல இடங்களில் அவங்க மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாட்டில் தோற்று போனாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் பாடங்களை இப்படி சொல்லியெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. தேர்தலின் மூலமாகவும் போராட்டங்களின் மூலமாக தான் மோடி மாதிரியான ஆட்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுங்கிறதுனால தான் இந்த போராட்டம் ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்தளவில் ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த மாதம் இது இந்த விலை உயர்வு தான், ஸ்டீல் வந்து 45 ரூபாயாக இருந்தது, ஒரு கிலோ 45 ரூபாயாக இருந்தது 60 ரூபாயாச்சு. நீங்கள் சிமெண்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வர அதிகமாகிடுச்சு. அதாவது 500 ரூபாய்க்கு சிமெண்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 50 கிலோ கொண்ட மூட்டை 500 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் இப்படி வந்தது? அவங்க அவங்க இன்னொரு, அதாவது எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றில் வரக்கூடிய உயர்வை காட்டி அதை விட கூடுதலாக அதில் லாபத்தை வாங்கிக்கிறது அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. இப்போ கூட தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்ட பிறகு 25 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 25 ரூபா கூடுதலாக வாங்கியிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் அதை விட அதிகம். மாஸ்க், N95 மாஸ்க் வந்து போன முறை எவ்வளவுக்கு வாங்கினாங்க? 300 ரூபாய்க்கு வாங்கிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதுக்கு பின்னால் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் 100 ரூபா வந்தது. இப்போ 23 ரூபாய்ன்னு சொன்னோன்னா கொடுக்குறாங்களே, எப்படி கொடுக்குறாங்க? போன தடவை அரசு பிபிஇ கிட்டு ஒரு கிட்டு என்ன விலைக்கு வாங்குச்சு? 800 ரூபாய்க்கு வாங்குச்சு. இந்த தடவை 273 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியுது? இப்படி கொள்ளை முழுவதையும் ஒரு வியாபாரி செய்கிறாருங்கிறது மாதிரி அரசு அதை விட ஒரு மிக மோசமான சூப்பர் வியாபாரியாக மாறியதன் காரணமாகத்தான். அப்போ இந்த இதை எதிர்கொள்வதற்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் விலைவாசி எல்லாம் குறைங்க அப்படிங்கிறது ஒன்று. விலைவாசியை நீங்கள் சாதாரணமாக குறைன்னு சொன்னால் குறைச்சிட முடியாது, குறைக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கையிருப்பை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவீங்க. அரிசி, பருப்பு, நீங்கள் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்து அரசாங்கத்துக்கிட்ட நெல்லோ கோதுமையோ வாங்குகிறாங்கல்ல, எதுக்கு வாங்குறாங்க? ஒன்றும் பொது விநியோக முறை கொடுக்குறது, இன்னொன்று வந்து என்னென்னா வெளி மார்க்கெட்டில்
விலை அதிகமாச்சுன்னா அரசாங்கம் தன் கையிருப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை பொது விநியோக முறை மூலமாகவும் கூட்டுறவு அமைப்புகள் மூலமாகவும் கொடுத்து அதை கொண்டு வரும். ஏன்னா இது வித்துருச்சுன்னா அவங்க அது விற்காது, விற்கலைன்னா அவங்களுக்கு வேஸ்டாக போயிடும். ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, நீங்கள் எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய உணவுக் கழகம் விவசாயிகள்கிட்டருந்து ஒரு கிலோ அரிசியை அதாவது நெல்லை வாங்கி அதை ரெடி பண்ணி அரிசி ஆக்கிறதுக்கு 37 ரூபா ஆகுது. கடந்த ஆண்டில் மட்டும் 1 கோடி டன் எவ்வளவு 1 கோடி டன் அரிசியையும் 23 லட்சம் டன் கோதுமையையும் இந்தியா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது. எவ்வளவு ரூபாய்க்கு தெரியுமா, 27 ரூபாய்க்கு, 10 ரூபாய் குறையாக. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் எனக்கு அரிசி வேணும்னு கேட்டால் 37 ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஒரு கிலோ. ஆனால் வெளிநாட்டுக்கு அதை 27 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த காலத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி நீங்கள் கொடுக்குற இதை மக்களுக்கு வெளியே எதுவுமே கிடைக்கல, வேலைக்கு போகலை. பணம் போன தடவை விட இந்த தடவை மிக கடுமையான பிரச்சனையாக இருக்குது. போன தடவையாவது கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு இருந்தது, இந்த ஓராண்டு காலத்தில் அந்த சேமிப்பு போயிடுச்சு. உதவி செய்கிறவங்ககிட்ட இருக்கக்கூடிய சேமிப்புகள் கரைஞ்சிருக்கு. மத்தியதர வர்க்கம் ஒரு ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட அவங்களுக்கு பல நாட்கள் வேலை இல்லை. சில பேருக்கு வந்து இந்த கடன் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த காரணத்தினாலெல்லாம் பரஸ்பர உதவி இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் செய்யும்போது ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு நபர் ஒருவருக்கு 10 கிலோ அரிசியும் அவர்களுக்கு மளிகை சாமானும் கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது விஷயம், இந்த 7500 ரூபாய்ங்கிறது இருக்க, நாங்கள் வந்து இடதுசாரி கட்சிகள் போன அலையிலேயே இதை சொன்னோம், நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அது ஒன்றும் பெரிய நிறையா அதாவது இந்திய அரசால் தாக்குப்பிடிக்க முடியாத தொகையை வர்றது கிடையாது. மார்க்சிஸ்ட் கட்சி முதல்ல அந்த கோரிக்கையை வச்சது 7500 ரூபா கொடுன்னு சொல்லி. அப்படி வச்ச பிறகு அபிஜித் பானர்ஜி, அதே போல் அமர்த்தியா சென், ரகுராம் ராஜன், இந்த 3 பேரும் ஒன்றும் இடதுசாரிகள்லாம் கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5000 ரூபா மக்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மாதம் 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு. ஏன் 5000 ரூபா அவங்க கொடுக்க சொன்னாங்க? இப்போது தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் கூட சமீபத்தில் அவர் வந்த பிறகு இந்த 4000 ரூபா கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்னு சொன்னார். நீங்கள் 4000 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா அது வீட்டில் மட்டும் இருக்காது, அது காய்கறியாக மாறும், மளிகை பொருளாக மாறும். அந்த பொருளாதார நடவடிக்கை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதை செய்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் 7500 ரூபா என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது அரசாங்கம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸும் 30% இருந்ததை 22% குறைச்சிட்டீங்க. அதில் மட்டும் 145,000 கோடி விட்டு கொடுத்ததா சொல்கிறாங்க. கடந்த ஆண்டில் மட்டும் கடந்த 4 வருஷத்தில் வங்கிகளில் பெருமுதலாளிகள் தர வேண்டிய கடன் 7 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷம் மட்டும் அதாவது 2020-21 கடந்த நிதியாண்டில் 1,53,000 கோடி ரூபாயை அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன தொகை. நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, அதாவது பிரகாஷ் ஜவடேகர், நாங்கள் எம்பிக்களுக்கு லோக்கலாக கொடுக்குற ஃபண்டு எல்லாத்தையும் அந்த எம்பி லேண்ட் ஃபண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் 2 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறோம். அதன் மூலம் 7900 கோடி ரூபா கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறோம். ஏதாவது 1 நயா பைசா இதுவரை செலவழிச்சிருக்கதா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஸோ எனவே மத்திய அரசாங்கம் சொல்லுகிற எங்களுக்கு வரி வருவாய் இல்லை, அது இல்லை, இது இல்லை, குறைஞ்சி போச்சுலாம் சொல்லி நம்மகிட்ட எடுத்துட்டு இன்னொரு பக்கம் 7 லட்சம் கோடியை வாங்கின கடனை இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஒரு 12 மாநில முதலமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். எம்எஸ்எம்இ சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு அவங்க வாங்கின கடனை கொஞ்சம் மாரட்டோரியம் கொடுங்க, இடையில் இப்போ கட்ட சொல்லாதீங்க, அதுக்கு வரி வட்டியை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு. அது எவ்வளோ தொகை வந்துடும்? ஆனால் அந்த தொகைக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதே சமயத்தில் இந்த 2 வருட காலத்தில் மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாய் இப்படி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டால் தான் பணம்
ஒன்றிய அரசாங்கத்துக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை என்பது தெரியும். அதை வலியுறுத்துவதற்காக தான் இந்தியா முழுவதும் இந்த இயக்கத்தை நடத்தும். ஆனால் என்ன கேள்வினா, இப்போ தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி போராடுகிறது, இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய அளவிலான மக்கள் போராட்டமோ அல்லது அரச போராட்டமோ அல்லது ஒரு நீதிமன்ற போராட்டமோ எதுவுமே நீதி போராட்டமோ எதுவுமே முன்னெடுக்கப்படுவதை பார்க்க முடியவில்லையே. இல்லை இல்லை, அதாவது மக்கள் வந்து பேசிக்காக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அரசு பொதுவானது அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த அரசும் பொதுவான அரசு கிடையாது. மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் நடத்தினாலும் அது நினைக்கிறது மாதிரியான அரசாங்கத்தை நடத்தினா அது பொதுவான அரசாங்கமாக இருக்காது. அப்போ நீங்கள் யாருக்காக நிற்கிறீங்கன்னா, அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உலகம் முழுவதும் வரி விதிப்பு கொள்கை இருக்குது. முதல் பட்ஜெட்டில் கூட, இந்த வருஷம் பட்ஜெட்டில் கூட ஈட்டலும் காத்தலும்னு குரலை நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு குரலை வள்ளுவர் இன்னொரு குரலை எழுதியிருக்கார். நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் அநியாயமாக வரி போடுறது, நைட்டில் போகிற ஒருத்தன்ட்ட ஆயுதத்தை காட்டி வழிப்பறி பண்ணுறதுக்கு சமானம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி தானே நடக்குது. நீங்கள் நேரடி வரி மறைமுக வரின்னு ரெண்டு இருக்குது. நேரடி வரி வந்து பெருநிறுவனங்களும் சொத்து படைத்தோரும் அதே போல் வருமான வரி செலுத்துகிறது. மறைமுக வரி என்பது நீங்களும் நானும் சட்டை வாங்கினா, சோறு வாங்கினா, அது வாங்கினா, இது வாங்க எல்லாவற்றின் மீதும் வரி இருக்குது. அதுதான் மறைமுக வரி. மறைமுக வரி எப்போ கட்டுவீங்க? நீங்கள் சட்டை வாங்குகிற நிமிஷத்துலேயே கட்டியிருக்கீங்க. நேர்முக வரி எப்படி இருக்கும்? வருஷ கடைசியில் தான் வரும். அதில் கூட நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கினா இவ்வளவு விலக்கு பெறலாம், அந்த லோன் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளவு விலக்கு பெறலாம் என்றெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏழைகளுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் உலகம் முழுவதும் எப்படி இருக்குன்னா, நேரடி வரி அதிகமாகவும் மறைமுக வரி குறைவாகவும் இருக்கும். இந்தியாவில் 2020-21 நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடி வரி 47%, மறைமுக வரி சாதாரண மக்களிடம் வாங்குகிற வரி தான் 53%. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4% இருந்து குறைச்சிட்டாங்க. என்னென்ன வரி எல்லாம் இருந்தது? இப்போது கார்ப்பரேட் டேக்ஸு நான் 35%, 30% ஆக்குனாங்க, 22% ஆக்குனாங்க. அப்புறம் அடுத்து வந்து சொத்து வரி இருந்தது. அதை வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம நீங்கள் அதில் கூட பாருங்கள், கார்ப்பரேட் டேக்ஸு 22%, ஆனால் நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வாங்கினீங்கன்னா நீங்கள் 30% டேக்ஸ் கட்டுவீங்க. ஒரு சாதாரண ஆள் 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சா 30% டேக்ஸ் கட்டணும். ஆனால் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் அல்லது 1000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுபவர் 22% கொடுத்தா போதும். இது என்ன லாஜிக்னு கேட்குறேன். அதே போல் எஸ்டேட் வரின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, இது சொத்து வரி வச்சுருந்தாங்க. அருண்ஜேட்லி என்ன சொன்னார், சொத்து வரி வந்து 1000 கோடி ரூபா வருது, ஆனால் நாங்கள் அதை வசூலிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு, அதனால் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். அது 1000 கோடி என்பதே அநியாயம், அதை விட்டுறேன்னு சொல்லிட்டார். அதுக்கு முன்னால் இன்ஹெரிட்டன் டேக்ஸுன்னு, அதாவது பாரம்பரிய, என்கிட்ட பாரம்பரியமான சொத்து நிறையா இருக்குது, அது ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே போகும்போது அவர் பையன்ட்டையோ பேரண்ட்டையோ கொடுத்தா அதை வந்து அதுக்கு ஒரு வரி போடுவாங்க. இது மொத்தத்தையும் ஒழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துட்டாங்க, செஸ்ஸில் கொண்டு வந்துட்டாங்க, அந்த பகுதியில் இருந்ததை முழுவதும். அதனால தான் உங்களுக்கு, நீங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன், இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு கொண்டு போகணும், ஆனால் நம்ம பேச மாட்டோம். இப்போ நீங்களே எடுக்கிறீங்க, நான் சொல்கிறேன், இதை கேட்குறவர் என்ன நினைப்பார், நான் கம்யூனிஸ்டுக்கார பசங்க எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுவாங்கன்னு நினைப்பார். அவருக்கு நீங்கள் 2014 இந்தியாவில் இருக்கிற 70% கீழே இருக்கிற 70% மக்களுடைய சொத்தும் டாப் மோஸ்ட்டில் இருக்கிற 10% பணக்காரர்களுடைய சொத்தும் சமமாக இருந்தது. 2010 டிசம்பரில் இதுவே மேலே இருக்கிற 1% பேர், ஏற்கனவே இருந்த 10% 1% பேருடைய சொத்து கீழே இருக்கிற 70% பேருடைய சொத்தை போல 4 மடங்குக்கும் அதிகம். கீப் இட் இன் மைண்ட். அப்போனா 40 மடங்கு இந்த காலத்தில் பெருமுதலாளிகளுடைய சொத்து தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. எந்த காலத்தில் உங்களுக்கு கிராமப்புறத்தில் வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு, நுகர்வு குறைஞ்சிருக்கு, சேமிப்பு குறைஞ்சிருக்கு, நீங்கள் வந்து நுகர்வு பொருட்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த காலத்தில் எப்படி அது வரும்? ஸோ யானை இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிறது மாதிரி தொழில் வளர்ச்சி ஏற்ப பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டாலும் சரி, பொருளாதார வீழ்ச்சி இருந்தாலும் சரி,
முதலாளிகள் தங்களுடைய லாபத்தில் எந்த விதமான பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்வதற்கு அரசாங்கம் இருக்கும். இங்கே போன வருஷம் மார்ச்சில் இருந்து அக்டோபர் வரையிலும் அம்பானிக்கு ஒரு மணி நேரத்துக்கு 90 கோடி ரூபாய் வீதம் சொத்து அதிகரித்திருக்கிறது. இந்திய முதலாளிகளுடைய சொத்து 100 பேருடைய சொத்து வந்து 13 லட்சம் கோடி அதிகமாயிருக்கு. அந்த காலத்தில் தான் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா கிடைக்காத ஆட்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான தொழிலாளிகளில் 24% பேருக்கு மாதம் 3000 ரூபா கிடைக்கல. அப்போது நீங்கள் என்ன பிரச்சனைனா, இது ஒரு அரசாங்கம் பொதுவானது நமக்கானதுன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அது இல்லை அப்படிங்கிறத என்றைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ, அதனால தான் நாங்கள் வந்து கிராஸ் ரூட்டில் ஒர்க் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நீங்கள் வெறுமனே வந்து பினராயி விஜயன் வந்துட்டால் ஒட்டுமொத்தமாக கேரளாவையே மாற்றிட முடியுமா? நம்ம அரசமைப்பு சட்டம்லாம் இப்போ இருக்கிற இந்த இதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட பேசணும். இப்போ இதுக்கு என்ன நியாயம் இருக்க முடியும்? நீங்கள் கார்பரேட் வரியை குறைச்சிட்டு பெட்ரோல் மீதும் டீசல் மீதும் போன வருஷம் 10 மாதத்தில் மட்டும் 294,000 கோடி ரூபாய் பெட்ரோல் பொருட்களின் மூலமாக மட்டும் டேக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 294,000 கோடி ரூபாய் அவ்வளவு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக மத்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த மொத்த பணமும் கூட அவ்வளவுக்கு வந்திருக்காரு. அப்போ இதை எந்த மாதிரி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் அனைவருக்குமான அரசாங்கம் இல்லை, சிறு குறு தொழில்களுக்கான அரசாங்கம் இல்லை, விவசாயிகளுக்கான அரசாங்கம் இல்லை, தொழிலாளிகளுக்கான அரசாங்கம் இல்லை. இது முழுக்க முழுக்க பெருமுதலாளிகளுக்கும் அந்நிய மூலதனத்துக்கும் ஆதரவான அரசாங்கம் என்கிற காரணத்தினால்தான் இது இப்படி நடக்குது. அதை மக்கள்கிட்ட புரிய வைக்கிறத தவிர இதில் குறுக்கு வழி ஒன்றும் கிடையாது.